துறை இன்றைய காலகட்டங்களில் மக்களுக்கு இன்றியமையாத ஒன்றான். இந்த காவல்துறை வெள்ளையர் நலனுக்காக உருவாக்கப்பட்டதாம். இந்த காவல்துறை சுதந்திரத்துக்கு எதிராக இருந்தது. சுதந்திரம் கிடைத்ததற்கு இங்கு சுதந்திரம் பெற்ற மக்களுக்கு எதிராகவும் செயல்பட்டு கொண்டிருந்தது. அந்த காவல்துறையில் அதிகாரிகள் வந்து எப்போதும் அதனுடைய ஊழியர்களை மிக கேவலமாக நடத்துவார்கள். போடா வாடா என்றுதான் அவர்கள் பேசுவார்கள். தமிழகத்தின் தென்பகுதியில் ஒரு சாதாரண சப் இன்ஸ்பெக்டரை அந்த காவல்துறையுடைய கடைசி கடைநிலை ஊழியர், அதாவது ஒரு போலீஸ்காரன், எஜமான் என்றுதான் அழைக்க வேண்டும். ஆனால் ரிசர்வ் போலீஸ் உள்ளவங்களை துரை என்றுதான் அழைக்க வேண்டும். வெள்ளையன் போன பின்பு கூட அவன் துவக்கி வைத்த பழக்கங்கள் போகவில்லை. இந்த ஆண்டான் அடிமை முறை போலீஸார் மத்தியிலே வெறுப்பை வளர்த்து கொண்டே இருந்தது. இந்த காலகட்டம் வளர வளர ஒரு கட்டத்திலே படித்த இளைஞர்கள் காவல்துறையில் வந்த பின்பு அந்த இளைஞர்கள் மனதிலே உத்வேகம் தூண்டியது. தன்னை சுற்றியுள்ள மக்களெல்லாம் போராடும் போது நாம் மட்டும் ஏன் அடிமையாக இருக்க வேண்டும் என்ற ஆதங்கம் அந்த போலீஸாருக்கு ஏற்பட்டது. 1153 அன்று தமிழ்நாடு ஒரு முதல் போலீஸ் போராட்டத்தை சந்தித்தது. அதன் கர்த்தா சின்னையன் என்ற செயலாளரும், இன்னொரு பெயர் ஞாபகத்தில் இல்லை, அந்த இரண்டு போராளிகளும் சேர்ந்து தமிழ்நாடு போலீஸை போராட்ட களத்திற்கு அழைத்து வந்தனர். அது இந்தியாவின் முதல் போலீஸ் போராட்டம் என்று கூட சொல்லலாம். என்ன போராட்டம்? அப்படி கொடி பிடிக்கவில்லை, கோஷம் போடவில்லை, 6 நாள் வேலை பார்த்து 7வது நாள் என்னை வேலை வாங்கும் போது எனக்கு 1 நாள் சம்பளத்தை கொடு என்றுதான் கேட்டார்கள். வேற ஒன்றுமில்லை. ஆனால் அவர்கள் அந்த ஏறத்தாழ 1153 என்று சம்பளம் வாங்குகிறாயா இல்லையா என்று கேட்டார். நாங்கள் சம்பளம் வாங்க மாட்டோம், எங்களுக்கு இந்த 7வது நாள் வேலைக்கு சம்பளம் கொடு, இல்லாவிட்டால் நீங்கள் ஓய்வு கொடு என்று அவர்கள் கேட்டார்கள். ஆனால் அன்றைய அரசு, ராஜா தலைமையில் இருந்த அரசு மறுத்துவிட்டது. ஓய்வும் கொடுக்க மாட்டாங்க, இதுவும் கொடுக்க, சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. ஆமாம், கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டது உடனே. ஆனால் மற்ற அரசு ஊழியர்களுக்கு இந்த சலுகை உண்டு, லீவு இருக்குல்ல, மற்ற லீவு போடுறாங்க. ஆனால் இவங்க லீவு கிடையாது, அந்த 1 நாள் சம்பளத்துக்கு ஓய்வு கிடையாது. இதனை கட்டணிக்கணும். இந்த காலகட்டத்தில் 1 நாள் அனைத்து போலீஸாரையும் சென்னையில் இன்றைக்கு அப்படிய ராஜரத்னம் ஸ்டேடியத்துக்கு பெயர் பெற்ற இதுக்கு எல்லா போலீஸாரும் வாங்க அப்படின்னு ஒரு அழைப்பு வருது. அழைப்பு என்று சொல்வதை விட ஆர்டர் என்றே சொல்லலாம், உத்தரவு. ஆனால் எல்லோரும் பெரியம் ட்ரௌசரோட வாங்க, கத்தி வேண்டாம், துப்பாக்கி வேண்டாம், எல்லாரும் பெரேடு கிரவுண்டு வாங்க. அது வழக்கமாக ஒரு அழைப்பு தான். வந்த உடனே மலபார் ஸ்பெஷல் போலீஸை வச்சு சுற்றி வளைக்காங்க. துப்பாக்கி முறையில் இப்போது சம்பளம் வாங்குகிறாயா இல்லையா என்று கேட்டார்கள். அனைவரும் நாங்கள் வாங்க மாட்டோம் என்று மறுக்கிறார்கள். உடனே மலபார் ஸ்பெஷல் போலீஸை வைத்து தன்னுடைய சொந்த போலீஸை தாக்குகிறார்கள், அடிக்கிறார்கள். அவருடைய அருகே இருந்து அவர்கள் குடியிருப்பிலிருந்து பெண்கள் குழந்தைகள் அத்தனை பேரும் அடித்து விரட்டப்படுகிறார்கள். சுதந்திர இந்தியாவில் ஒரு சோகமான சம்பவம். இந்த காலகட்டத்தில் இந்த பிரச்சனை ராஜாஜி அவர்களிடம் போகிறது. ராஜாஜி முதல்வரை சொல்லுகிறார், இந்த போலீஸ்காரனுக்கு எந்த வேலையும் தெரியாது, இவன் இங்கே வந்து பழகி போய்விட்டான், இவன் வெளியே போனால் சமூக விரோதியாக மாறிவிடுவான், அவன் குடும்பத்தில் நடுத்தர் நின்றுவிடும், எனவே தகுதியுள்ள நபர்களை தீயணைப்புத்துறைக்கும் தகுதியற்ற நபர்களை வெளியேவும் அனுப்பிவிடுவோம் என்று தீர்மானத்தை கொண்டு வந்து அந்த தீர்மானத்தின் அடிப்படையிலேயே அந்த தீர்மானத்தின் அடிப்படையிலேயே நிறைய போலீஸாரை அன்று ராஜாஜி அரசு டிஸ்மிஸ் செய்தது. பின்னொரு சந்தர்ப்பத்தில் முதலில் சொன்னது போல அதனுடைய தலைவர் எத்திராஜ், அவர் ஏற்கனவே மைசூர் சமஸ்தானத்தில் போராட்டம் நடத்தியவர், அந்த அனுபவத்தோடு சென்னை போராட்டத்தை நடத்தினார். அவரையும் சென்னை, ஆமாம், சென்னையாவையும் டிஸ்மிஸ் செய்து விடுகிறார்கள். நிறைய மலையாளிகள் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் அந்த போலீஸ் சங்கத்துக்கு இருந்ததால் அவர்களையும் அவர்கள் விரட்டி அடித்து விடுகிறார்கள். இறுதியாக இந்த தீ கரண்டு கொண்டே இருந்தது. படித்த இளைஞர்கள் இந்த துறைக்கு வருகிறார்கள். அவர்கள் சமூகத்தை பார்க்கிறார்கள். நம்ம விட குறைந்த வேலை செய்கிறவன், குறைந்த படிப்பாளி, நம்மிலும் சிறப்பாக இருக்கிறான், நிம்மதியாக இருக்கிறான் என்ற ஒரு சமூக பார்வை அவர்களுக்கு தொத்திக் கொண்டது. இந்த காலகட்டத்தில் தான் போலீஸ் போராட்டம் வரும் என்று
போலீஸ்காரனுக்கு தெரியாமே ஒரு செய்தி தண்ணி சுற்றி உதவுவதை அவர் உணர்ந்து பார்த்தார். அப்போது ஆங்காங்கே போலீஸ் சங்கங்கள் துவக்கப்படுகின்றன. ஆனால் எதுவுமே ஓப்பனாக, அதாவது வெளிப்படையாக வரவில்லை. எப்போது இது? 1979 வரை. அந்த காலகட்டத்திலே திருப்பரங்குன்றத்திலே ஒரு வழக்கறிஞருக்கும் ஒரு இன்ஸ்பெக்டருக்கும் ஒரு தகராறு நடக்கிறது. அந்த தகராறில் இரண்டு பேரும் கட்டி புரண்டு சண்டை போட்டுள்ளனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் உடனடியாக என்ன நடக்கிறது? அனைத்து வக்கீல்களும், தமிழகத்தில் உள்ள அனைத்து வக்கீல்களும் எம்ஜிஆருக்கு நெருக்கடி வருகிறார்கள். அந்த சப் இன்ஸ்பெக்டர், அந்த இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் செய், கைது செய், அப்போ தான் நாங்கள் வந்து நீதிமன்றம் செல்வோம். எம்ஜிஆர் அதற்கு வளைத்து கொடுக்கவில்லை. உங்களுக்கு சங்கம் இருக்கிறது, போராடுகிறீர்கள், அவர்களுக்கும் ஒரு சங்கம் இருந்தால் ஏன் போராட மாட்டார்கள்? எனவே நான் அவர்களுக்கு சங்கம் கொடுக்கிறேன், நாளையே கொடுக்கிறேன் என்று அறிவிப்பு செய்துவிட்டார். அடுத்த கணம் நாடு முழுக்க போலீஸார் ஏதோ ஒரு விடுதலை பெற்றவர்கள் உணர்வு மேலோங்கிவிட்டது. அவரவன் நிமிர்ந்து நடக்க ஆரம்பித்தான், கூட நிமிர்ந்தான் என்பது போல ஒவ்வொரு போலீஸாரும் தனக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டதாக நினைத்து ஆங்காங்கே சங்க வேலைகளை துவங்கிவிட்டனர். கன்னியாகுமரி முதல் திருத்தணி வரை இப்படி பற்பல இடங்களில் போலீஸ் சங்கம் தானாகவே உழைத்து விட்டது. இந்த காலகட்டத்தில் அதன் செயல்பாட்டுக்கு உறுதுணையாக இருந்த ஒரே நபர் எம்ஜிஆர் அவர்கள் மட்டுமே. அத்தனை போலீஸ் ஆஃபீஸரும் ஏதோ பிரளயம் வந்தது போல பதட்டினார்கள். ஐயையோ, கேடுகட்டு போய்விட்டது, இனி சங்கம் கிடைத்தால் போலீஸ்காரனுடைய பிள்ளையை சைக்கிளில் பள்ளிக்கு அழைத்து போக வரமாட்டான், அவன் வீட்டு துணிந்து வைக்க வரமாட்டான், அவன் சமையல் வேலைக்கு செஞ்சுட்டு வரமாட்டான், அவனுக்கு பெண்களை கூட்டிவிடும் வேலைக்கும் வரமாட்டான். இப்படி பல நெருக்கடிகளை அவர்கள் சந்திக்க வேண்டுமே என்ற கவலை அவர்களுக்கு ஏற்பட்டு போலீஸாரை பற்றி தகவலான தகவல்களை அரசுக்கு அனுப்பி கொண்டே இருந்தார்கள். இந்த காலகட்டங்கள் வடநாட்டில் ஏற்கனவே போலீஸ் போராட்டம் பஞ்சாப்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆயுதப்படையில் அதனுடைய பாய்ச்சல் கூட தமிழகத்தில் இருந்திருக்கலாம். இப்படி இருக்கும்போது தமிழகத்தில் நயனாதாஸ் என்ற ஒரு சப்இன்ஸ்பெக்டரும், பிரிட்டோ என்ற சப்இன்ஸ்பெக்டரும் ஒரு சங்கத்தை காவல்துறை ஆய்வாளர் வரை, காவலர்போது ஆய்வாளர்கள் சங்கம் வேண்டும் என்று வெளியே வந்தார்கள். சென்னையைச் சேர்ந்த நாங்கள் தமிழ்நாடு காவல் மனோரிமை சங்கம் என்ற ஒரு சங்கத்தை துவக்கியிருந்தோம். அது தலைமை காவலர் வரை. ஆனால் அரசு செய்தது என்ன என்றால், தலைமை காவலர்கள் சங்கம், அதுக்கு மேலே ஒரு சங்கம் வச்சுக்கலாம்னு சொல்லிச்சு. ஆனால் நயனாதாசும் பிரிட்டோவும் அரசு ஆணைக்கு எதிராக காவலர் முதல் ஆய்வாளர் வரை என்ற சங்கம் என்று அவர்கள் பதிவு செய்திருந்தார். இது அரசுக்கு ஒரு நெருக்கடியை கொடுப்பது போல இருந்தது. ஏன்னா நாடாளு முதல்வர் போலீஸாருக்கு சாதகமாக இருக்கிறாங்க, ஆனால் அதனுடைய அதிகாரிகள் அத்தனை பேருமே வந்து போலீஸாருக்கு எதிராக இருந்தாங்க. இது முதல்லயே வந்து ஒரு முரண்பாட்டின் பாதையிலேயே சென்று கொண்டிருந்தது. இதை அந்த விவாத பொருளாக கூட எடுத்துக்கலாம். இடதுசாரி சிந்தனையாளர் எல்லாருமே இந்த போலீஸார் சங்கம் கொடுத்ததுல ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் அந்த போலீஸார் மிக மிக பாதிக்கப்பட்டவர்கள், இடதுசாரி சிந்தனையாளர்கள், இடதுசாரி கட்சிகள் தான். ஆனால் எந்த போலீஸாரால் பாதிக்கப்பட்டாங்களோ இடதுசாரி சிந்தனையாளர்கள் போலீஸாருக்கு துணை இருந்தார். இந்த காலகட்டத்தில் திடீர்னு 1979 செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி சென்னை அமைந்தகரையில் உள்ள அலைவரிசை பத்திரிகையில் ஒரு செய்தி வருகிறது. அது உளவுத்துறையால் போடப்பட்ட செய்தி. அடுத்த மாதம், அதாவது அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி போலீஸ் போராட்டம் வருகிறது, போலீஸ் சங்கம் அறிவிப்பு என்ற செய்தி வால் போஸ்ட்லையும் இருந்துச்சு, பத்திரிகையிலையும் இருந்துச்சு. இந்த செய்தி வந்து அது என்ன நினைத்தது என்றால், உளவுத்துறை அரசும் இது வளரும் முன்பே இதை வந்து நம்ம அழிச்சிட்டா நமக்கு நல்லது என்று உயர் போலீஸ் அதிகாரிகள் எல்லோரும் சேர்ந்து முடிவெடுத்தார்கள். அது எம்ஜிஆர் தெரியுமோ தெரியாமல் எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த செய்தி வந்து போலீஸாருக்கு ஒரு வலுவான ஊன்றுகோல் கூட ஆயிடுச்சு. ஓ, போலீஸ் போராட்டம் வருது வருது, இது சிஐடிக்காரங்க, அதாவது உளவுத்துறை செஞ்ச சரியாக நினைக்கல, எங்களை மாதிரி சங்கத்தினுடைய மேல் பொறுப்பில் இருந்தவங்க தான் யோசிச்சோம், இது உளவுத்துறையின் வேலை என்று. ஆனால் சாதாரண போலீஸ் அத்தனை பேரும் போலீஸ் போராட்டத்துக்கு தயாராகிட்டாங்க. திடீர்னு 1979 அக்டோபர் 10ஆம் தேதி சென்னை கமிஷனர் ஆஃபீஸ் மாதிரி 500 போலீஸார் திரண்டில் இருக்க ஒரு 10 பேர் உண்ணாவிரத்தில் உட்காந்துட்டாங்க. எங்களுக்கு ஒரே கோரிக்கை, ஒற்றை கோரிக்கை, சங்க உரிமை வேண்டும், எங்களுக்கு சமத்துவம் வேண்டும்.
ஆடலி முறை ஒழிக்கப்பட வேண்டும். இப்படி ஒரு மூன்று நாள் கோரிக்கை வச்சு, ஆனால் என்னென்ன கோரிக்கை கோரிக்கை மொத்தமான கோரிக்கை வந்து சங்க உரிமை வேண்டும், ஆடலி முறை ஒழிக்கப்படாது. இந்த ரெண்டு தான் பிரதான கோரிக்கை. மீதியெல்லாம் பற்றியெல்லாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. உடனே என்ன நடக்கு அப்படின்னா, பேச்சுவார்த்தை தூங்குறாங்க, வாங்க நீங்கள் உண்ணாவிரத்தை விடுங்க அப்படின்னு. அது பகிரங்கமாக சொல்லுவாங்க, ரகசியமாக சொல்லி அனுப்பிச்சாங்க, அது முடியாது என்று சொல்லிட்டோம். அப்போ வெளியூர் வந்து பிரிட்டோ அவர்கள் சென்னைக்கு வரவழைக்கப்பட்டு அவர்கிட்ட கேட்டோம், எப்பா நீ உண்ணாவிரதம் இருந்து தப்பு, ஆனால் விட்டுட்டு ஓடனா அதை விட பெரிய தப்பாயிடும், களத்துக்கு வந்தாச்சு நீ இருந்தால் தேரணும் ஒரு உத்தரவு போனார். அவங்களும் உட்கார தயாராகிட்டாங்க, உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குன்னா, கடைசி கட்டம் அவருடைய பலத்தையெல்லாம் அரசனுடைய பலத்தையெல்லாம் ஒட்டு கூட்டி வைத்து கொண்டு இராணுவத்தையும் உஷார்படுத்தி விட்டு சென்னை கமிஷன் அலுவலகத்தில் இருக்கிற 500 போலீஸாரையும் கைது செய்வது என்ற முடிவோடு கூட்டத்தில் இருந்த உண்ணாவிரதம் இருந்த நண்பர்களை, அதாவது நடராசன் லோபஸ் என்ற ஒரு தலைமையில் தான் அந்த உண்ணாவிரதம் நடந்துச்சு. அவர் அப்போதைய பொருளாளர் என்ன செய்கிறாங்கன்னா, எடுத்த உடனே கைது பண்ண வராங்க பிரிட்டோவை. அவருடைய தோழர்கள் அவர்களை கைது பண்ண அனுமதிக்கலை. உடனே தகராறு வருது, லத்தி சார்ஜ் பண்ணுறாங்க. ஏறத்தாழ ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் எங்களுக்கும் அந்த போலீஸ் அதிகாரிகளுக்கும் மிகப்பெரிய வாக்குவாதம் வந்து இறுதியாக அவர்கள் வந்து லத்தி சார்ஜ் சொல்கிறாங்க. பிரிட்டோவை நாங்கள் கடத்தி கொண்டு ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுருவோம். அங்கே உண்ணாவிரதம் சாத்மீக ரீதியில் காந்திய வழியில் உண்ணாவிரதம் வந்து தவறு என்று அவர்கள் உண்ணாவிரதம் அத்தனை பேரையும் அடித்து மண்டையை உடைத்து சிறையிலே கொண்டு அடைத்து விடுகிறார்கள். இது அன்றைய துவக்கம். இதை ஒரு போலீஸ் போராட்டம் என்பதோடு ஒரு பத்திரிகையில் போலீஸ் புரட்சி என்று கூட வர்ணித்தனர். இந்த காலகட்டங்களில் என்ன நிகழ்ந்தது என்றால், எங்களுக்கு ஆதரவாக இடதுசாரிகள் பாதுகாப்பு இருந்தார்கள், எம்ஜிஆர் அரசு என்பதற்காக திமுகக்காரர்கள் துணை இருந்தார்கள், ஆனால் அண்ணா திமுக தொண்டர்கள் எங்களுக்கு எதிராக இருந்தார்கள். ஜேபிஆர் கூட கல்வி மேதை என்று சொல்லப்படுகிறது, ஜேபிஆர் கூட அன்றைய காலகட்டத்தில் சென்னைக்கு வந்து அவர் வந்து மாவட்ட செயலாளர் இருந்தார், அவருடைய தொண்டர்கள் வந்து எங்களை வந்து கல்லாலெல்லாம் அடித்தாங்க. இப்படி எங்களுக்கு ஆதரவும் எதிர்ப்பும் நாட்டில் பரவிக்கிட்டே வந்துச்சு. ஒரு காலகட்டத்தில் போராட்டம் 30-33 நாட்கள் நீடித்தன. இடதுசாரி பத்திரிகைகளும் இடதுசாரி சிந்தனையாளர்கள் மட்டுமே எங்களோடு இருந்தாங்க, ஆனால் வலதுசாரி சிந்தனையாளர் உட்பட அத்தனை பேருமே எங்களுக்கு எதிராக அணிகளும் இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அரசினுடைய கை ஓங்கி ஏறத்தால் தமிழகம் முழுவதும் ஒரு கணிசமான நபர்கள், எங்களால் சொல்ல முடியல, 14,000 பேர்கள் இலாக்கா ரீதியான தண்டனை பெற்றனர். 2,000 பேர்கள் எங்களுக்கு தெரிந்த கணக்கு 2,000 பேர்கள் டிஸ்மிஸ் செய்தார்கள், எந்தவித முன்னறிவிப்பு டிஸ்மிஸ் செய்யப்பட்டனர். இது ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. அது அவரது எம்ஜிஆர் அவர்களுக்கு இந்த அரசு அதிகாரிகள் செய்த சூழ்ச்சியெல்லாம் தெரியல. அப்போ எம்ஜிஆரும் அதுக்கு ஒத்துழைத்து விட்டார். ஒரு கட்டத்துக்கு மேலே இது பரவலாக வருகிறது. 1980 பாராளுமன்ற தேர்தல் வரும்பொழுது போலீஸார் எம்ஜிஆர் அரசுக்கு எதிராக இருந்து திமுகவுக்கு ஆதரவாக நாடு முழுக்க ஒரு அரசியல் கட்சியை போல அதிமுக எதிராக செயல்பட்டார்கள். அதன் விளைவாக அவர் மிகப்பெரிய படுதோல்வியை சந்தித்தார்கள். பின்னர் எம்ஜிஆர் தன்னுடைய ஆலோசனைகளை பேசும்போது, அதன் குறிப்பாக அமரர் சோலை அவர்கள், குசேலர் போன்ற தொழிற்சங்க பிரமுகர்கள்ட்ட பேசும்போது, உங்களுடைய தோல்வி காரணம் போலீஸாரும் விவசாய சங்க தலைவர் நாராயணசாமி நாயுடு தான் காரணம் அப்படின்னு முடிவெடுக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வரும்போது எம்ஜிஆர் அரசு டிஸ்மிஸ் செய்யப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் எம்ஜிஆரை எங்களை எப்படியாவது சமாதானம் பண்ணிட்டு பேச்சுவார்த்தை கலைக்கிறார். கோட்டையிலே பேச்சுவார்த்தை நடந்தது. அப்போது சுப சீதாராமன் அவர்கள் எங்களுக்கு துணைக்கு வருவது போல இந்த பேச்சுவார்த்தையை கெடுக்கிறதுக்காக வந்தார். எப்படியும் இந்த போலீஸார் வேலைக்கு வந்து விடக்கூடாது, எப்படியும் எம்ஜிஆர் வந்து இவங்களுக்கு சலுகை பண்ணிடக்கூடாதுன்னு ரொம்ப குறியாக இருந்தார். ஏனென்று அவருடைய ஆசான்களுடைய அறிவுரை அதை அவர் சொல்கிறேன். அந்த காலகட்டங்களில் எங்களுடைய எம்ஜிஆர்கிட்ட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கும்போது இவர் சுப சீதாராமன் வந்து நான் வந்து பேச்சுவார்த்தை கலந்துக்கிடுவோம்னாங்க. அது போலீஸ் அதிகாரிகள் ஒத்துக்கிடுவோம், நீங்கள் என்ஜிஓ சங்கம் வேற போலீஸார் பிரச்சனை வரை தலையிடக்கூடாது, நீங்கள் வெளியே போங்க அப்படின்ட்டாங்க. பிறகு எம்ஜிஆர் ஒரு கட்டத்தில் எல்லாருக்கும் வேலை கொடுத்துருவோம்,
அப்படின்னு முடிவெடுத்தாரு. ராஜாமோதை கூப்பிட்டு, அமைச்சர் ராஜாமோதை கூப்பிட்டு இந்த பிரச்சனையை மாலைக்குள்ள முடிச்சுடுவாங்க, நீ எல்லாம் ஏற்பாடு பண்ணுறோம். ஆனால் எங்களுக்கு 4 மணிக்கு ராஜாமோதை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க, வாங்க கிரீம்ஸ் கொடுக்கலாம்னா போயிட்டோம். இந்த காலகட்டத்தில் வெளியே வந்த உடனே எங்களுக்கு வேலை கிடைக்கும்ங்கிற நம்பிக்கை வந்த உடனே சுப சீதாராமன் அறிக்கை விடுறாரு. அவர் என்ஜிஓ தொழிற்சங்கத்தின் சிவஇழங்கு தலைவர், இவர் செயலாளர். என்ன சொல்கிறாருன்னா, போலீஸாருக்கு வேலை கொடுக்காவிட்டால் என்ஜிஓ சங்கம் சும்மா இருக்காது. எம்ஜிஆர் வேலை தருகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்த பிறகு சுப சீதாராமன் ஒரு வெற்று அறிக்கை விடுகிறார், எங்களுக்கு வேலை போலீஸாருக்கு வேலை கொடுக்காவிட்டால் என்ஜிஓ சங்கம் வேடிக்கை பார்க்காது என்று ஒரு அவங்க சீண்டரமாக அறிக்கையை கொடுத்த உடனே நாங்கள் போய் 4 மணிக்கு உட்கார்ந்துருக்கோம். ராஜா மோகன் பத்திரிகையோட பாருங்க, இந்த அறிக்கை வந்திருக்கு, நாங்கள் வேண்டி தானே கட்டுறோம், நம்ம பேசிட்டோம், வேலை இன்னைக்கு உத்தரவு போடுறோம் முடிவு நாங்கள் வந்துட்டோம், தலைவரும் சொல்லிட்டாங்க. ஆனால் சுப சீதாராமன், சிவஇழங்கு சங்கத்தை சேர்ந்த சுப சீதாராமன் செயலாளர், உங்களுக்கு வேலை கொடுக்காவிட்டால் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் சொல்லி ஒரு அரசியல்வாதி மாதிரி பேசுறாங்க, நீங்க மறுப்பறிக்கை கொடுக்கணும்னு கேட்காங்க. அப்ப எங்களோட வந்து மதுரையை சேர்ந்த செங்குட்டுவர்க்க சப் இன்ஸ்பெக்டர், ஐயா நாங்கள் அவரை சொல்லலை, எங்களுக்கு வந்தாங்க, தங்க இடம் கொடுத்தாங்க, எங்களுக்காக பேசினாங்க, எங்களுக்காக உதவி செஞ்சாங்க, ஆனால் மறுப்பறிக்கை நாங்கள் கொடுக்க முடியாது, தப்போற ஐட்டம் நீங்கள் வேலை தாரன்னு சொல்லுறீங்க, எங்களுக்கு வேலை கொடுக்கல. ஆனால் நேற்று வரை இந்த நிமிஷம் வரை எங்களுக்காக உதவின ஒரு சங்கத்துக்காரரை நாங்கள் உதாசீனப்படுத்த தயாரில்லை. ஆனால் அந்த அறிக்கைக்கும் எங்களுக்கு எந்த தொடர்பு இல்லைன்னு சொல்லி அவர் மறுத்துட்டார். எம்ஜிஆர் பிரச்சனை போச்சு, எம்ஜிஆர் விட்டுரு அப்படின்ட்டாரு. மறுநாள் சோலை அவர்கள் என்னை அழைத்து கொண்டு அமரர் நாஞ்சில் சம்பத் வைரவன், நாஞ்சில் வைரவன் இல்லை அவர் நாஞ்சில் சம்பத் அமைச்சராக இருந்தார், நாஞ்சில் மனோகரம், சாரி சாரி சாரி, நாஞ்சில் மனோகரம் அவர்கிட்ட பிரஷாவத்தில் அழைச்சிட்டு போனாங்க. போன உடனே அண்ணே உங்கள் அரசு எந்த நிமிஷம் டிசிட் செய்ய போகப்படப்படுகிறது, இவ்வளோ போலீஸார்கள் பாதிக்கப்பட்டிருக்காரு, நீங்கள் தலைவர்கிட்ட சொல்லி உடனே இவங்க எல்லாத்துக்கும் வேலை கொடுத்துருங்க, இல்லைன்னா இது உங்களுக்கு பெரிய பின்விளை மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே சோழன் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் பொருள், நாளைக்கு நான் தலைவர்கிட்ட பேசி நாளைக்கு இவங்களுக்கு நான் உத்தரவு போடுறேன்னு சொன்னார். அந்த இரவே இந்த அரசு கலைக்கப்பட்டு விட்டு, எம்ஜிஆர் அரசு கலைக்கப்பட்டு விட்டது. எங்களுக்கு எல்லாமே ரொம்ப தூரமாக போனது மாதிரி தெரிஞ்சு, ஏன்னா சங்கம் வேண்டும்னு போராடினவன் திரும்ப வேலை வேணும்னு போராட வேண்டிய கட்டத்தை கொண்டு சூழ்நிலை தள்ளிடுச்சு. ஏன்னா எல்லார் வீட்லையும் குடும்பம் இருக்குது, எல்லோரும் குழந்தை குட்டி இருக்குது, எல்லாருக்கும் வயிறு இருக்குது. அந்த கட்டத்தில் நிற்கும் போது எங்களால் எதுவுமே செய்ய முடியாமலே திரும்ப சோலை அவர்கள் என்ன அழைச்சி என்ன சொல்கிறாருன்னா, சொல்லப்பட்டு நீங்கள் தலைவரை போய் பாருங்க, யாரை கலைஞரை போய் கேளுங்க, எங்களுக்கு சங்க உரிமை கொடுக்குறான்னு கேளுங்க, சங்கம் கொடுக்க முடியுமா, கொடுக்கும்னா அங்கே போயிருங்க, இல்லை நீ எம்ஜிஆர்ட்ட வாங்க நான் அழைச்சிட்டு போகிறேன். நேர தலைவர் கலைஞரை பார்த்தோம், ஆற்காள் வீரர் சாமி எல்லாம் இருந்தாங்க, நாங்கள் ஒரு 4 பேருக்கு வைத்து நீங்கள் எங்களுக்கு சாராரு. அதில் லோபஸ், இப்போ லோபஸ் வெளியே வந்தார், லோபஸ் பிரிட்டோ சார்பாக அவருடைய தம்பி, இன்னும் 2 பேர் ஞாபகம் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, நான் 30 வருஷம் ஆயிடுச்சு. நான் இது நடந்த 1980 கலைஞர் வந்து ஆட்சிக்கு வந்த பிற்பு சங்கத்தை பற்றி யோசிக்கிறான்னு சொல்லிட்டேன், இப்போ அதை பற்றி பேச முடியாது, ஆட்சி வந்தவரை பேசுவோம் அப்படின்ட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இவர் கொடுக்க மாட்டாருங்க, ஏன்னா அவருடைய மனோநிலை போலீஸ் சங்கத்துக்கு எப்போதும் எதிராக இருந்தாங்க. கலைஞரை பொறுத்தவரை அதாவது மிக உயர்ந்த மனிதர், அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இதே மாதிரி விஷயங்களுக்கு அவர் வந்து வலதுசாரிகள் பேசுமே உள்ளவர், நம்ம என்ன கேட்டாலும் கொடுத்துருவார், ஆனால் சங்கம் கொடுக்க தயார் இல்லைங்க, நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அதோட அவருடைய ஆலோசனைகளும் எங்கிட்ட அதான் சொன்னாங்க, நீங்கள் தலைவர்கிட்ட உங்கள்கிட்ட கோரிக்கையை சொல்லி நிறைவேற்றி கொடுப்பார், சங்கம் இதை அவர்கிட்ட கேட்டிங்கன்னு நடக்காது அப்படின்னு அவருக்கு வேண்டியவர்கள் சொல்லிட்டாங்க. அடுத்த கட்டம் எம்ஜிஆர் போய் சந்திக்கணும்னு இருந்துச்சு, எங்களுக்கு பயம், ஏன்னா போலீஸ் போது எம்ஜிஆரால் ஏறத்தாழ 2000 பேர் டிஜி செய்யப்பட்டிருக்காங்க, 16000 பேர் இலாக்கா ரீதியாக தண்டனைப்பட்டிருக்காங்க. கேள்வி அச்சுட்டா யாரு வேலை செய்யணும்?